பெண்ணுக்கும் பிரச்சனை. இந்த புக்கு பாளையங்கோட்டை அரசு லைப்ரரியில அந்த வருஷத்து அறிமுக நூலா பெஸ்ட் நூல்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அறிமுக நூலா அறிமுகப்படுத்தினாங்க அரசு லைப்ரரியில. அதுக்கு அடுத்தது பொருட்காட்சியில பெங்களூர்ல சரியா வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வாயில சொல்றதுன்னு அது புக்கா போட்டுடலாம் சொல்லிட்டு அதனுடைய இதுல இது வேற கலரை போட்டு இந்த புக்கை நான் போட்டேன். நானே எழுதி வெளியிட்ட புக்கு. இது எங்க அப்பாவுடைய கடைசி ஆசைக்காக தாலியன்னு ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆசைக்காக இந்த புக்கை நான் போட்டேன். அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சேன். இது பசங்க வந்து பரீட்சையில் வெற்றி பெறுவது எப்படின்னு இந்த புக்கை போட்டேன் நானு. ஒரு பையன் 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டு இருந்தானா, என் பொருட்காட்சிக்கு வந்தவங்க சொன்னாங்க அம்மா என் பையன் வந்து 2 வருஷமா ஃபெயில் ஆயிட்டு இருக்காமான்ட்டு. சரி இந்த புக்கை நீங்க எடுத்துன்னு போய் சும்மாவே கொடுத்தேன் நானு. இது அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சியில முதல் பரிசு வாங்கின அவார்டு. இதுவும் அகில இந்திய பொருட்காட்சியில செகண்ட் பிரைஸ் வாங்கினது. ஓடி ஓடி உழைச்சதுக்கு கிடைச்ச பரிசு அகில இந்திய பொருட்காட்சியில. இது 1 வருஷம் வாங்கினது. 4 வருஷம் வச்சதுல 7 வருஷம் வச்சேன், 4 வருஷம் பரிசு வாங்கினது. இது சிறப்பு பரிசு. இது வந்து மக்களை கவர்ந்த நர்சரின்னு சொல்லிட்டு என் நர்சரிக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. சிறப்பு பரிசா ஜனத்தை வந்து கியூல ஓட்டினேன். கவர்னர் பீஷ்ம நாராயண் சிங் கையால பரிசு வாங்கின காட்சி இது. இந்த போட்டோ கவர்னருடைய ஆலோசகர் கார்த்திகேயன் கையால நான் பரிசு வாங்கினது. இது இந்திரகுமாரி மினிஸ்டர் கண்ணப்பன் இவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ் அவங்க கையால பரிசு வாங்கினது. நான் வாங்கின பரிசுகள் இவங்க சிங்கப்பூர் ஜெயா யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சிங்கப்பூர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இவங்க, டிக்டாக் கொடுத்த ஃப்ரெண்ட் இவங்க. என் ஃபாலோயரா இருந்து அங்கிருந்து எனக்கு வந்து கமெண்ட் எல்லாம் போடுவாங்க. இவரும் சிங்கப்பூர்ல இருந்தா வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களை வந்து டிக்டாக் சார்பா எல்லாரும் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களை வந்து வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. ஏன்னா அன்பு உள்ளவங்க, அன்பு உள்ள சிங்கப்பூர்ல இருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய வாழ்த்து வந்து அவங்களுக்கு தேவை. அப்ப உண்மையா மனசால பழகணும், யாரா இருந்தாலும் மனசால பழகணும். நல்ல உள்ளங்களை தேடி பார்த்து டிக்டாக் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நீங்க நீடிச்சுக்கோங்க. ஏதோ சாதாரணமா மேலோட்டமா பழகிறது வந்து ஒரு அன்பு கிடையாது. மேல மேல பேசுவாங்க சில பேர், அது வந்து உண்மையான அன்பு கிடையாது. அன்புன்றது உள்ள மனசுல இருந்து அன்பு வரணும். எங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்த ஃப்ரெண்டு எல்லாருடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கு தேவை.